ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங்கோட டைமண்ட் அவென்யூக்கு தான் வந்திருக்கோம். டைமண்ட் அவென்யூ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சிங்காநல்லூர்லேருந்து எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியும், எல்என்டி பைபாஸில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பட்டணம்லேருந்து பீடம்பள்ளி போகக்கூடிய ரோட்டில் சென்டர் ஆஃப் ஏரியாவான நாகம்ம நாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. டோட்டலாக 60 ஏக்கர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் நமக்கு சைட்டாக கொடுத்துட்ருக்காங்க, வீடெல்லாம் என்ன பிளானில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டைமண்ட் அவென்யூ சைட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தோன்னா, இந்த சைட்டுக்குள்ளே இவங்க ப்ரீமியமாக என்னென்ன விஷயம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டோர் ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்காங்க, வெல் டெவலப்டான பார்க் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ஹால், இன்டோர் கேம்ஸ் இருக்குது, ஓப்பன் தியேட்டர் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ், கிளப் ஹவுஸ், ஷாப்ஸ், ஜிம்னு எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் இருக்குதுங்க. இந்த இடத்துல செக்யூரிட்டி கேபின் இருக்குது, 24/7 உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இங்கே ஃப்ரண்ட்டில் வர இந்த ரோட் பார்த்தீங்கன்னா 40 அடி அகலமாகவும், உள்ளே கொடுத்துருக்கிற எல்லா ரோடுமே வந்துட்டு நமக்கு 33 ft and 30 ft கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோடோட ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷான லான் ஏரியா கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செடியெல்லாம் வச்சு அதை க்ரீனிஷாக பாதுகாத்துட்டும் இருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா என்டையர் இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸுக்குமே வந்துட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் கான்க்ரீட் ட்ரைனேஜாகவே கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே 3B EB லைன் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி போஸ்ட் இருக்குதுங்க. ஈவன் இப்போ நீங்கள் வீடு கட்டினாலுமே உடனே இபி லைன் வந்து ஈஸியாக எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸ் பிரிச்சுருக்காங்க. ஏன்னா இது டோட்டலாக 60 ஏக்கரில் வந்து பிளாட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. இந்த ஃபேஸ் 1 மட்டுமே 22.5 ஏக்கர் அப்படிங்கும்போது, ஒரு பெரிய டவுன்ஷிப் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு ஸ்ட்ரீட் வைஸ் பிரிச்சுட்டா ரொம்ப ஈஸி இல்லையா. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே தனித்தனியாக இப்போ ஹை ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1 நம்பர்லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த நேம் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது தவிர வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாலும் சைட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு 1 lakh கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியாக டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இடமா வாங்கணும் அப்படின்னா மினிமம் 3 cents அப் டு 7 cents வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து வீடாகவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா செம்ம லொக்கேஷன், பக்கத்துலேயே எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி செம்ம ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வீடாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, முடிகிற கண்டிஷனில் இருக்குது வீடு. அதே மாதிரி இங்கே 2-3 ஃபேமிலிஸ் வந்து ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இடமா வாங்குறதா இருந்தாலுமே 70% வரைக்குமே லோன் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய புக்கிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு ஃபேஸ் 2 இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்குமே நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க, புக்கிங் பரபரப்பாக தான் போயிட்டுருக்குங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லொக்கேஷன் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷன்னு சொல்லலாம். ஏன்னா சைட்டுக்குள்ளே என்ன தான் எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும், ப்ரீமியமான பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ்னு கொடுத்தாலுமே அந்த சரௌண்டிங்ஸ் எப்படிப்பட்ட சரௌண்டிங்ஸ். இப்போ நீங்கள் இடமா வாங்கினா கூட மேபி இன்னொரு 2-3 வருஷம் கழித்து நல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இல்லை வீடாக கட்டுறோம் அப்படிங்கும்போது வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. இது எக்ஸாக்டாக பார்த்தோன்னா நமக்கு எல்என்டி பைபாஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் போனீங்கன்னா தெரியும் நமக்கு பெரிய காலேஜ் அப்படின்னா வந்துட்டு கற்பகம் காலேஜ் இருக்குது, சக்தி காலேஜ் இருக்குது, அதே மாதிரி கலைஞர் கருணா கேஐடி காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான காலேஜஸ் இருக்குது. பக்கத்திலே பார்த்தோன்னா வந்துட்டு SBOA, SSVA மாதிரியான CBSE ஸ்கூல் இருக்குது, அண்ட் மேட்டர் டை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கக்கூடிய ஏரியாலையும் நம்மளோட டைமண்ட் அவென்யூ அமைஞ்சிருக்குங்க. இது தவிர ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, சாந்தி கீர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே
எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியிலலாம் போயிட்டு வரணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான என்விரான்மெண்ட்டில் தான் நமக்கு சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட்லேயே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே மேனுவலாக ஒரு செக்யூரிட்டி இருப்பார், அவருக்கான செக்யூரிட்டி கேபின் அங்கே கொடுத்துருக்காங்க. சைட் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குங்க. இது தவிர சைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து என்டையர் சைட்டுமே காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நைட் டைமில் நீங்கள் வரதாக இருந்தால் கூட இங்கே உங்களுக்கு சோலார் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், எந்த டைம்லேயுமே நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து லாங்கில் எங்கேயாவது போகணும், இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே வேண்டாம். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. டைமண்ட் அவென்யூ பொறுத்த வரைக்கும் பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது தவிர இவங்க ப்ரீமியமாக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஹால், ஜிம், அதுக்கான ஒர்க் எல்லாம் வந்து இப்போ தான் போயிட்டுருக்குங்க. ஆனால் அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்காக மட்டுமே 1 ஏக்கர் பரப்பளவு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் அதிலே வந்துட்டு வாக்கிங் ட்ராக், ஓப்பன் தியேட்டர் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கும் போதே சைட் புக்கிங் வந்துட்டு நல்ல பரபரப்பாக போயிட்டுருக்கு. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ரீமியமான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இப்போ வீடாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா 38 லட்சம் ரூபாயிலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 3 BHK நீங்கள் இப்போ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு 55 லேக்ஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்குன்னு பிளான் இருக்குது, எனக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பிளானில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டைமண்ட் அவென்யூ சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்தாலுமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், மேப் லொக்கேஷன் அண்ட் நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணுமோ இவங்களோட மொபைல் நம்பர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.